ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம 11வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ப்ரோஸ் படித்தோம், படிச்சுட்டு அதோடு நிறுத்திட்டோம் இல்லையா. ஸோ வந்து அந்த கோஷணா ஸ்தானத்தில் போய் அனௌன்ஸ் பண்ணுறான், யாரோட பேரன், யாரோட புள்ள, எந்த எந்த தப்பு பண்ணதுனால அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு உள்ளாயிருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தண்டோரா போட்டு கோஷணா ஸ்தானத்தில் நின்று அனௌன்ஸ் பண்ணுறான். அதோடு நிறுத்தினோம் போன கிளாஸில். இப்போ வந்து சாருதத்தன் சநிர்வேதம் ஸ்வாகதம் ரொம்ப வருத்தத்தோட தனக்குள்ளே பேசிக்கிறான். படிங்க. மகஷதபரிபூதம் கோத்ரம் உத்பாசிதம் மே ததசி நிபீட சைத்ய பிரம்ம கோஷைஹி புரஸ்தாத் மம மரணத்யாம் வர்த்தமானஸ்ய பாபைஹி தது அசத் அசத்ருஷம் அசத்ருஷ மனுஷ்யைஹி மகஷதபரிபூதம் கோத்ரம் உத்பாசிதம் மே சதசி நிபிட சைத்ய பிரம்ம கோஷைஹ புரஸ்தாத் மம மரண தசாயாம் வர்த்தமானஸ்ய பாபைஹ தத் அசத்ருஷ மனுஷ்யைஹ குஷ்யதே கோஷ அசத்ருஷ மனுஷ்யைஹ குஷ்யதே கோஷணாயாம். ஸோ வந்து தன்னை இப்போ வந்து போன அந்த ப்ரோஸில் என்னது அந்த அந்த ரெண்டு சாண்டாலா ரெண்டு பேரும் இது பண்ணுறா, கோஷணா பண்ணுறா இவனுடைய குலம் கோத்திரம், இவனுடைய தாத்தா யார் அப்பா யார் எல்லாத்தையும் இல்லையா. ஸோ இப்போ வந்து தன்னுடைய எப்படிப்பட்ட குலத்தில் தான் பிறந்தேன், அந்த மாதிரி பிறந்த நான் இன்னைக்கு வந்து எப்படிப்பட்டவாளால் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு கோஷணா பண்ணுறா இவாளாம் அப்படிங்கிறத வருத்தத்தை காமிக்கிறான். மகஷத பரிபூதம் கோத்ரம் உத்பாசிதம் மே சதசி நிபிட சைத்திய பிரம்ம கோஷைஹி புரஸ்தாத்து. ஸோ புரஸ்தாத்து அப்படின்னா முன்காலத்தில் ஒரு காலத்தில் மகம் மகம்னாலே யாகம்னு அர்த்தம். மகானாம் சதம் சதைஹி பரிபூதம் ஒரு 100 யாகங்கள் அதனால் பரிபூத்தம் அப்படின்னா பவித்ரீகிருதம். அப்படி இருக்கிற கோத்திரம் என்னுடைய கோத்திரம் என்னுடைய குலமானது அப்படி ஒரு லோக விஸ்ருதம் எது கோத்திரம் உத்பாசிதம் மே என்னுடைய கோத்திரமானது அப்படிப்பட்ட ஒரு கோத்திரம். மேலும் சதசி நிபிட சைத்திய பிரம்மகோஷைஹி நிபிடம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து க்ரௌடுன்னு அர்த்தம் நிறைய. சைத்திய சைத்திய பிரம்மகோஷைஹி அதாவது யக்ஞம் பண்ணுறது யக்ஞம் அனுஷ்டானம் அவைகளினுடைய ஸ்தானங்கள் அதில் பிரம்ம கோஷங்கள் வேத மந்திரானாம் உச்சாரணம் அதனால் உத்பாசிதம் பிரகாசிதம் ஆசீத் என்னுடைய கோத்திரம். புரியுறதா? ஸோ மகஷத பரிபூதம் சதசி நிபிட சைத்திய பிரம்ம கோஷைஹி புரஸ்தாத்து மே கோத்திரம் உத்பாசிதம். புரியுறதா? புரஸ்தாத்துங்கிறது முன்காலத்தில் மக யாகம் சதம் 100 அந்த மகானாம் சதைஹி பவித்ரீகிருதம் பரிபூத்தம்னா பவித்ரீகிருதம் மம்மே மம கோத்திரம் உத்பாசிதம். அதுக்கப்புறம் சதசி நிபிட சைத்திய பிரம்மகோஷைஹி நிபிட சைத்திய பிரம்மகோஷைஹி நிபிடம்ங்கிறது நல்ல கூட்டம் அந்த யாகம் பண்ணுற அந்த மாதிரி யாகங்கள் நடந்தது. சரியா? சைத்தியம்ங்கிறது என்னன்னா அந்த யாகம் பண்ணுற ஒரு ஷெட்டு மாதிரி இடம். அந்த 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 நிபிட சைத்திய பிரம்மகோஷங்களினால் மம மே கோத்திரம் உத்பாசிதம் புரஸ்தாத்து பூர்வஸ்மின் காலே அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் பிறந்த நான் மம மரண தசாயாம் வர்த்தமானஸ்ய பாபைஹி தத் அசதிருஷ மனுஷ்யைஹி குஷ்யதே கோஷணாயாம். ஸோ இப்போ வந்து மம இப்போ வந்து என்னுடைய ஸ்திதி என்ன அப்படின்னா வர்த்தமானஸ்ய இப்போ என்ன என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா மரணதசாயாம் மரண அவஸ்தையில் வர்த்தமானஸ்ய இருந்து கொண்டு இருக்கின்ற மம இந்த சாருதத்தினுடைய தத் லோக பிரசித்தம் குலம் லோகத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிற அந்த குலமானது பாப்பைஹி அசத்ருஷ மனுஷ்யைஹி கோஷணாயாம் கோஷணாயாம் குஷ்யதே. ஸோ வந்து இப்போ என்ன அப்படி பிரசித்தமாக பவித்ரமான குலத்தை பாப்பைஹி
அதாவது பாப்ப அசதிருஷ மனுஷ்யைஹி, என் குலத்தை பத்தி பேசுறதுக்கு துளி கூட தகுதியே இல்லாத மனிதர்களினால், அது யாரு இந்த சாண்டாளன்னு சொல்றான், அவளால கோஷணாயாம் குஷ்யதே, இந்த கோஷணா ஸ்தலத்துல அவ எல்லாரும் என்னுடைய உச்சஸ்வரேன என்னோட குலத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. புரியுறதா? ஸோ முன்னாடி எப்படி வந்து ஒரு குலத்திலேருந்து பிறந்த என்னுடைய இந்த மாதிரி ஒரு ஸ்திதி எனக்கு வந்துடுது, இந்த மாதிரி ஒரு கலுஷீகிருதம் மம குலம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறோம். புரியுறதா? இங்கே வந்து உதாத்த அலங்காரம்னு ஒன்று சொல்கிறான். உதாத்த அலங்காரம்ங்கிறது என்னென்னா, இட்ஸ் அபவுட் அ பிரைஸ் ஆஃப் அ பிளேஸ் ஆர் அ பர்சனாலிட்டி. ஒரு இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து சிவனுக்கும் இந்த மலை இருக்கே, இந்த மலையினுடைய அடிவாரம் என்ன மாதிரி தெரியுமோனோ, இங்கே தான் சிவனுக்கும் சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடந்தது பாசுபதாஸ்திரத்துக்கோசரம் அப்படின்னு அந்த மலையை வர்ணிக்கும் போது, அந்த மலைக்கு வந்து ஒரு உத்கிருஷ்டதா கொடுக்குற இடத்துல உதாத்த அலங்காரம். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல இவாளுடைய குலத்தை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பரிபூதம் பரிபூதம் மே கோத்திரம். சரியா? அதனால் வந்து இது உதாத்த அலங்காரம். இந்த டெக்ஸ்டில் எதுவும் கொடுக்கல, பட்டு கிளியரா இருக்கா? ம், மேலே படிங்கோ. உத்வீக்ஷ்ய கர்ணௌ பிதாயா ஹாப்ரியே வசந்த சேனே சசி விமல மயூக சுப்ர தந்தி சுருச்சிர வித்ரும சன்னிபாத ரோஷ்டி தவ வதன பவாமிருதம் நிகீய கதம் அவசோஹிய ஹி அயசோ விஷம் பிபாமி. ஸோ உத்வீக்ஷ்ய கர்ணௌ பிதாய, மேலே பார்த்துட்டு தன்னோட காதுகளை மூடிக்கிறான். ஹா பிரியே வசந்த சேனே அப்படின்னு அவளை நினச்சிக்கிறான். சசி விமல மயூக சுப்ர தந்தி, சசினா சந்திரன், விமலம்னா ரொம்ப நிர்மலம் பியோராக இருக்கிறது, மயூகம்னா ஒளி ரேஸ், அது மாதிரி சுப்ரம்னா வெள்ளை. ஸோ வந்து சந்திரனுக்கு என்ன ஒரு ஒரு பியூரிட்டி அண்ட் என்ன ஒரு வெண்மையோ அந்த மாதிரி ஒரு தந்தி பல்லை உடையவளே. மேலும் சுருச்சிர வித்ரும சன்னிப அதரோஷ்டிம், அவளுடைய கீழ் உதடு எப்படி இருக்கு அப்படின்னா, வித்ருமம்னா அந்த இது பவழம், பவழ செடி மாதிரி, அதுக்கு சுருச்சிரம், அது எப்படி ஒரு சோபனமோ எப்படி ரொம்ப மனோகரமோ அந்த மாதிரி இருக்கிற, அதுக்கு சன்னிபம் அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கீழ் உதடு உடையவளே. தவ வதன பவ அமிர்தம் நிபிய, உன்னுடைய முகம்ங்கிற ஒரு அமிர்தத்தை நிபிய குடித்து விட்டுனா அனுபவித்து விட்டு, இப்போ கதம் அவசகா, எனக்கு வந்து நான் ஒன்றுமே நத்திங் இஸ் இன் அண்டர் மை கண்ட்ரோல், அப்படி இருக்கிற ஸ்தித்தியில் இந்த அயஷஸ், யஷஸ் இல்லாதது, இந்த டிஃபேம், அதை வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்படி வந்து கதம் பிபாமி, நான் எப்படி குடிப்பேன் அப்படிங்கிறோம். உன்னுடைய அந்த 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 வதனாமிர்தத்தை அதில் வந்து அனுபவிச்சுட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு நான் வந்து தள்ளப்பட்டேனே. புரியுறதா? ஸோ முன்ன வந்து பலவிதமான வசந்த சேனாவினுடைய வச்சனாமிர்தம், அவளுடைய அழகு எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு சந்தோஷமா இருந்த நான், இப்பொழுது இந்த சாண்டாளர் இந்த மாதிரி வந்து என்னை பத்தி ஒரு அவளுடைய வார்த்தைகள் இருக்கே, அந்த வச்சன விஷம் அதை பார்க்கறதுக்கு, அதை 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 குடிக்கிற ஸ்திதியில நான் இருக்கேன், அப்படி ஒரு கஷ்டத்தை அவன் வெளிப்படுத்தலாம். புரியுறதா? புரியுறதா? இங்க இந்த ஸ்லோகம் புரியுறதா? சசி விமல மயூக சுப்ர தந்தி சுருச்சிர வித்ரம சன்னிப அதரோஷ்டிம் தவ வஜனா வத தவ வதன பவாமிருதம் நிபிய கதம் அவஷஹாஹி அயசோ விஷம் பிபாமி. முன்னாடி அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருந்த நான் இப்போ வந்து என்னோட வசத்தில் இல்லை அப்படின்னா, என்னால் ஒன்றும் கையால் ஆகலை, நான் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அயஷஸ் என்னை பற்றி இந்த மாதிரி என் குலத்தை எல்லாத்தையும் கோஷிச்சுட்டு இருக்கா இந்த சாண்டாளர்கள், அது வந்து விஷம் மாதிரி இருக்குது எனக்கு, அதை வந்து நான் எப்படி வந்து தாங்குவேன், எப்படி நான் அதை குடிப்பேன் அப்படிங்கிறோம். இங்கே வந்து உபமா அலங்காரம் விஷமாலங்காரம் ரெண்டுமே இருக்குது. உபமாங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு.
செகண்ட். அப்புறம் விஷமாலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு கான்ட்ராஸ்டாக இருக்கிறத ஒரே இதில் வர்ணிக்கிறது. அமிர்தம், அமிர்தத்தையும் குடிச்சிருக்கான், அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற விஷம், அதையும் அனுபவ அதையும் இது பண்ணுறான், பருகணுங்கிறான். ஸோ அது ரெண்டுத்தையும் ஒரே ஸ்லோக ஒரே இதில் வர்ணிக்கிறதுனால இது விஷமாலங்காரம். சரியா, கிளியரா இருக்கா? மேல படிவோம். எல்லாரும் நகருங்கோ, வழி விடுங்கோ. என்ன அப்படின்னா, ஏஷா குணரத்ன நிதிஹி, குணங்கள் நற்குணங்களினுடைய ஒரு நற்குணங்களே ரத்னம், அதுக்கு ஒரு நிதி, அவன் வந்து ஒரு குவியல், ஒரு சாகரம் போல. அவன் நல்ல குணங்கள், என்னென்ன நல்ல குணங்கள், தயா, பரோபகாரம், அந்த மாதிரி குணங்களே ரத்னங்கள். அந்த ரத்தனத்துக்கு ஒரு நிதிகி, ஒரு சாகரம் போன்ற இந்த சாருதத்தன். சஜ்ஜன துக்கானாம் உத்தரண சேதுகு, சஜ்ஜனா நல்லவாளனுடைய துக்கங்களினுடைய உத்தரண சேதுகு, சேதுகுனா பிரிட்ஜ். ஹீ ஆக்ட்ஸ் லைக் அ பிரிட்ஜ் ஃபார் த குட் பீப்புள் டு கிராஸ் த ஓஷன் ஆஃப் மிசரிஸ் அர்த்தம். இந்த கஷ்டங்கிற ஒரு சாகரத்தை தாண்டதுல அவன் வந்து ஒரு சேது மாதிரி இருக்கான் இந்த சாருதத்தன். அசுவர்ண மண்டனகம் அபனியதே அத்ய நகரீதா. ஸோ வந்து சுவர்ண மண்டகம் இல்லை, அவன் வந்து எந்த ஒரு பூஷணமும் போட்டுக்காம, அந்த அந்த பூஷணமே போட்டுக்காம ஒரு ஒரு பூஷணத்தோட இருக்கிறவன் அப்படின்னா அவனுக்கு பூஷணங்களே தேவையில்லை அவனை அவனை வந்து ஒரு அடோர் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கிற அந்த சாருதத்தவன், சாருதத்தனானவன் அத்திய நகரீதக அபனியதே, இன்று இந்த நகரத்திலிருந்து வெளில தள்ளப்படுறான். புரியுறதா? இங்கே வந்து குணானி ஏவ ரத்னானிங்கிற இடத்துல அவங்களுக்கு ரூபகம். சரியா? சுகசம்ஸ்திதானாம் சிந்தாயுக்தஹ. இந்த உலகத்துல என்ன அப்படின்னா, இந்த லோகத்துல லோகே சர்வகலு சர்வகலோகலு சுகசம்ஸ்திதானாம் சிந்தாயுக்தக பவதி. இந்த லோகத்தில் எல்லா மனுஷாலும் யாரை பற்றி, நன்னா இருக்கிறவளை பற்றி தான் நினைப்பா எப்பவுமே. ஆனால் வினிபதிதானாம் நராணாம் பிரியகரி துர்லபா பவதி. எவன் ஒத்தன் வந்து கீழே விழுந்துட்டானோ, எவன் ஒத்தன் கஷ்டத்தில் இருக்கானோ, அந்த அந்த மனிதனுக்கு, அப்படிப்பட்ட ஜனங்களினுடைய பிரியகாரி துர்லபா பவதி லோகே. இந்த லோகத்தில் அவனுக்கு வந்து பிரியத்தை செய்யறவா யாருமே கிடையாது. ஒன்ஸ் அவன் நல்ல கண்டிஷனில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அவங்ககிட்ட இருப்பா. அவனோட ஸ்திதி வந்து கொஞ்சம் அப்படியும் இப்படியும் போயிடுது, அவன் இனிமே வந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்க போகிறான், அவனோட இருந்தால் நமக்கு பிரச்சனைங்கிறதுனால பல பேர் ஓடிவிடுவான். சரியா? இந்த மாதிரி துக்கத்தில் விழுந்த சாருதத்தனனுடைய பிரியமோ அவனுடைய ஹிதமோ அதை வந்து சம்பாதயித்தும் ந கோபி சேஷ்டதே தீபாவ, அதுக்கு வந்து யாருமே ஒரு ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. இது ஜென்ரலாக சொல்லியிருக்கா, இது வந்து இட் அப்ளைஸ் ஃபார் சாருதத்தன், அதனால் இங்கே வந்து அப்ரஸ்துத பிரசம்சா. சரியா? மேலே விஷமஸ்திதஸ்ய. சரியா? சோ அமி ஹி வயசியாக, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காளே, அமி மேம வயசியாக, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வஸ்திராந்த நிருத்த வக்திராக, துணிக்குள்ள தன்னுடைய வக்திரம் முகத்தை மூடிண்டு, தூரதரம் பிரயாந்தி, ஓடி போறா ஒரு டிஸ்டன்ஸுக்கு, ஊட்டா போருண்டாப்பான்ட்டு. ஹி சுகசம்ஸ்திதஹ பரஹ அபி பந்துஹு ஜாயதே கிந்து விஷமசம்ஸ்திதஸ்ய கஷ்சித் மித்ரம் ந பவதி. உலகத்துல சுகமா இருக்கிறவன், சமசம்ஸ்திதம் அப்படின்னாலே
நன்னா இருக்கிறவன், நல்ல ஸ்திதியில இருக்கிறவனுக்கு பரோபி பந்துகு, அவனுக்கு வந்து அவனை தெரியவே வேண்டாம். அ பர்சன் ஹூ இஸ் இன் அ குட் ஸ்டேட் ஃபார் ஹிம் ஈவன் அ ஸ்ட்ரேஞ்சர் இஸ் அ ரிலேட்டிவ். புரியுறதா? ஸோ பரோபி பந்துகு, அவனுக்கு வந்து உறவுகாராளா அவன் இருக்க வேண்டாம், பரனா இருக்கலாம், ஸ்டில் அவன் வந்து ரிலேட்டடா இருப்பான். எப்போ? நம்மளுடைய சுகசம்ஸ்தித்தசிய மனுஷ்யசிய, எவன் மற்ற வந்து சுக ஸ்தித்தியில இருக்கானோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய மனிதர்களுக்கு பரோபி பந்துகு, வாண்டாதவா தெரியாதவா கூட பந்துக்களா இருப்பா. ஆனா கிந்து மித்ரம் ந கஷ்டித்து விஷமசம்ஸ்தித்தசிய, விஷமசம்ஸ்தித்தசிய மித்ரம் ந கஷ்டித்து. விஷமகாலம் அப்படின்னா கஷ்டகாலம், கஷ்டகாலத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ந மித்ரம், அப்புறம் தானே பந்து. முதல்ல மித்ராலே ஓடிவிடுவா, அதுக்கப்புறம் தானே. ஸோ வந்து நல்ல காலத்தில் தெரியாதவா கூட ஃப்ரெண்டாக இருப்பா, கெட்ட காலத்தில் தெரிஞ்ச மித்ரன் கூட ஓடிவிடுவான். அதுதான் இங்கே விஷயம். சரியா? இஹலோகேஹி தனினாம் பரோபி பரோபி ஸ்வஜனாயதே ஸ்வஜனோபி தரித்ராணாம் தத் க்ஷணாத் துர்ஜனாயதே. இது ஒரு இது சுபாஷிதம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஈஆர்சி தான் சொல்லணும் மாமா, முன்னாடி பார்த்தது. இது பரோபி பந்துகு சம பரோபி பந்துகு சமசம்ஸ்தித்தசிய, அது ஒரு ஈஆர்சி. மித்ரம் ந கஷ்டித் விஷமசம்ஸ்தித்தசிய, தனித்தனியாக போட்டுக்கோங்க. நீங்கள் அப்புறம் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த புக்கு பூராவே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஈஆர்சி, நான் எனக்கு எதெல்லாம் தோன்ற அப்போ தோணும் போது அப்படியே சொல்லின்னு வரேன். நிறைய ஈஆர்சி இருக்குது இதில். மேலே அபசாரணம் கிருதம் யுக்தோ ராஜமார்கா ததானய ததானயத ஏனம் அபசாரணம் கிருத்தம், நான் வந்து தி வே இஸ் கிளியர்னு அர்த்தம். விவிக்தா ராஜமார்கா, அங்கே அந்த இடம் வந்து க்ரௌடடாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எல்லாரையும் நகர்த்தி எல்லாரும் நகருங்கோ நகருங்கோன்னு சொன்னதுனால எல்லாரும் வழி விட்டாச்சு. அதனால ஏனம் ஆணையத்தை அந்த சாருதத்தனை அழிச்சுண்டுவா. தத்த வத்திய சின்னம், அவனுக்கு வந்து அந்த வத்திய சின்னம், இப்போ வந்து அவனை வதிக்க போகிறோம் இல்லையா, அந்த சின்னத்தை போட்டு கூட்டின்வா. அந்த ஒன்பதாவதுல 29வது ஸ்லோகத்தை அவன் திருப்பியும் படிக்கிறான். அந்த அந்த திருப்பியும் சொல்றான் சாருதத்த. 29வது ஸ்லோகம் என்ன? மைத்ரேய போகோ கிம் இதம் அத்திய மம உபகாதக, என் பிள்ளைய ஆசிண்டுவான்னு சொல்றானோ அந்த ஸ்லோகம். அதை திருப்பியும் சொல்றான். நீ பத்தியே பிஹைண்ட் த கர்டன்ஸ் வந்து இந்த குழந்தை ரோகசேனன் வந்து சொல்றது, ஹா தாத்த ஹா பிரிய வயசிய அப்படின்னு. அந்த விதூஷகனும் ரோகசேனனும் இருக்கான். ஒரே வயசியா பிரிய வசிய, அது பிரிய வயசிய தான். சாருதத்தா ஆகரிய சகருணம் ஓஹோ ஸ்வஜாதி மகத்தர என்ன சொல்றான், அந்த இந்த குரலை கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான், ஸ்வஜாதி மகத்தரக, அதாவது இவன் வந்து ஒரு சாண்டாள குலத்துல பிறந்தவா அவ ரெண்டு பேரும். இந்த தன்னுடைய பிள்ளையோட குரல் தன்னுடைய ஃப்ரெண்டோட குரலை கேட்ட உடனே ஆகர்ணிய சகருணம் போஹோ ஸ்வஜாதி மகத்தரக, உங்க குலத்துல வசதியானவர்களே, உங்கள் சாண்டால குலத்தில் அகம் இச்சாமி பவதக சகாஷாத்து பிரதிகிரகம் கர்த்தும், உங்கள் கிட்டேந்து நான் ஒரே ஒரு ஃபேவரை எதிர்பார்க்குறேன். சரியா? இது ஈஆர்சி. பவத சகாஷாத் பிரதிகிரகம் கர்த்தும் இச்சாமி. என்ன என்ன கேட்க போகிறோம்? இவன் வந்து சாருதத்தன் இஸ் அ பிராமணன் இல்லையா. பிராமணன் வந்து ஒரு சாண்டாளன் கிட்ட என்ன ஒரு ஃபேவர் எதிர்பார்ப்பான், நீ எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறியா அப்படிங்கிறான். சாந்தம் பாபம் ந அபரீட்சகாரி துராச்சார பாலக இவ சாண்டால தத் பரலோகார்த்தம் புத்திரமுகம் திரஷ்டும் அப்யர்த்தம். என்ன சொல்றான், சாந்தம் பாபம், சீச்சி அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லாத. அபரீட்சியகாரி துராச்சாரக பாலக இவ, ஒரு விஷயத்தை சரியா அனலைஸ் பண்ணாம இந்த மாதிரி எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டான் அந்த பாலகன், அந்த மாதிரி ஒரு துராச்சாரன் மாதிரி நீங்க கிடையாது.
சரியா? அந்த மாதிரி பாலகன் மாதிரி நீங்க கிடையாது, நீங்கெல்லாம் யூ பீப்புள் ஆர் மச் பெட்டர் தேன் த கிங் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு தத் பரலோகார்த்தம் புத்திரமுகம் திருஷ்டும் அபியர்த்தையே, நான் வந்து போக போறேன், இப்ப செத்து போறேன், பரலோக கதிக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, என் கதி நன்னா இருக்கணுங்கிறதுனால என் புத்திரனுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு புன்னரகாத்ராயதே இது புத்திரகா இல்லையா, புண்ணுங்கிற ஒரு நரகத்திலேருந்து அப்பா அம்மாவை காப்பாத்துறவன் தானே புத்திரன்கிறவன். புன்னாம்னக நரகாத்து யஸ்மாத்து திராயதே பிதரம் சுதஹ தஸ்மாத் புத்திரஹ இது புரோக்தஹ ஸ்வயமேவ ஸ்வயம்புவா மனுஸ்மிருதி. ஸோ அதனால் அந்த அந்த பும்முங்கிற ஒரு நரகத்தில் நான் மாட்டிக்கப்படாதுங்கிறதுனால என் புத்திர முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படிங்கிறான். ம் படி. சாண்டாலம் அரே பௌராஹ ஓய் ஏவம் கிரியதாம், அது விட்டுட்டியா? நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு குழந்தை சொல்றது அப்பான்னு இவனை கூப்பிட்டு இருக்கு. திருப்பியும் அதே ரெக்வஸ்ட பண்றான், இச்சாமி பிரதிகிரகம் உங்ககிட்டேருந்து ஒரு உபகாரம் வாங்கறதுக்கு ஆசைப்படுறேங்கிற முந்தின இதுல படிச்சோமே அதையே திருப்பி ரிப்பீட் பண்றான். கொஞ்சம் வந்து வழி விடுங்கோ, க்ஷணமந்தரே வழி கொஞ்சம் விடுங்கோ, ஏஷ ஆரிய சாருதத்தா புத்திரமுகம் பிரேக்ஷதாம், இந்த ஆரிய சாருதத்தனானவன் தன்னுடைய பிள்ளையோட மூஞ்சைய பார்க்கட்டும், இங்க வாங்கோ வாங்கோ, இத இதக ஆகச்ச ரே தாரக, ஆகச்ச தாரகங்கிறது புள்ள குழந்தைய வா அப்படிங்கிறான். விதூஷகன் ரோகசேனோட வரா. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்டா வாமா குழந்தை, அந்த இவனை பார்த்து சொல்கிறான் பத்ரமுகன்னா அழகான ஒரு முகத்தை உடைய ரோகசேனா, பிதாதே மாறையித்தும் நீயத்தே, ஆ வந்து ஹி ஹஸ் பீன் டேக்கன் டு நெக்ஸ்ட் இன் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ் ஹி வில் பி கில்டு, ஸோ அதனால சீக்கிரம் வா அப்படிங்கிறான். குழந்தை வந்து அப்பா அழறது. இனிமே நான் உன்னை எங்க பார்க்க போறேன் அப்படிங்கிறான். எப்போ நான் இனிமே எந்த ஜென்மத்துல பாக்குறது, எப்போ உன்னை மீட் பண்றது? பவிஷ்யாமி பரலோகே பிபாசித அத்யல்பம் இதம் அஸ்மாக்கம் சகருணம் ரொம்ப ஒரு கருணையோட போகோ கஷ்டம் சிரம் கலு பவிஷ்யாமி பரலோகே பிபாசிதா, நான் வந்து ரொம்ப பிபாசா, பிபாசானாலே பார்த்து மிச்சா தேர்ஸ்டி, அதனால ரொம்ப பீடிக்கப்பட்டவனாக இருக்க போகிறேன் இந்த பரலோகத்தில். ஏன் அப்படின்னா அதி அல்பம் இதம் அஸ்மாக்கம் நிவாப உதக போஜகம், ஏன்னா அப்போ அங்கே வந்து போஜனம் வந்து உங்களுக்கு தயிரும் பாலும் இல்லை, இவா கொடுக்குற அந்த பித்ருக்களுக்கு கொடுக்குற ஜலம் தானே, ஸோ அந்த அது வந்து எப்படின்னா அத்தி அல்பம், ஏன்னா இந்த குழந்தையோட கையே வந்து ரொம்ப சின்னது அண்ணே, அது வந்து அது அது அதனால் எவ்வளோ வந்து ஜலம் கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் எனக்கு கொடுக்கும், அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை எனக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சி நான் சாக போகிறேன், நான் செத்து போகிறேன், செத்து போய் பரலோகத்தில் என்னுடைய ஸ்திதி என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த அந்த நிவாபக அப்படின்னா பித்ருக்களனுடைய ஒரு தர்ப்பணம், அதனுடைய தஸ்ய உதகம் அதனுடைய ஜலம், அதுதான் அவளுக்கு போஜனம் இல்லையா, அந்த 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 ஜலப்பிரதாயி வந்து யாரு அப்படின்னா எனக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கானே இந்த புள்ள, இதம் புரோவர்த்தி ரோகசேன ரூபம் அபத்தியம் அத்தியல்பம் அல்ப வயஸ்கம் இது, அவன் வந்து சின்ன வயசு, அவன் அவன் கொடுக்குற அவன் கொடுக்குற ஜலம் அது வந்து எனக்கு போகிற போகிறது இல்லை,
அவன் வந்து எனக்கு எவ்வளோ வந்து ஜலம் பர்யாப்தமோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்கறதுக்கு சமர்த்தனும் அவன் கிடையாது. அதனால் நானும் என்னுடைய பூர்வஜாலும் இந்த மாதிரி வந்து இதுவோடு இருப்போம், தாகத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறான். புரியுதா? ம், நெக்ஸ்ட். நான் பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன், நான் பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன் அப்படிங்கிறான். ம், ஆத்மானம் அவலோக்கிய, தன்னை பார்த்துட்டு, ஏன்னா அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆபரணங்கள் எதுவுமே கிடையாது கையில், ஏற்கனவே தரித்திரஸ்தி. இப்போ வேற வந்து ஆயிஷா அவன் வந்து எனி டைம் அவனை வந்து இது பண்ணிடுவா. ஸோ இந்த இந்த டைமில் நான் என்ன கொடுப்பேன் என் குழந்தைக்கு அப்படிங்கிறான். தன்னுடைய யக்ஞோபவீதம் அந்த பூனலை வந்து பார்க்குறான். ஆம் ஆம் இதம் தாவதஸ்தி மமச்ச, ஸோ என்கிட்ட வந்து இது இருக்கு அப்படிங்கிறான். ம், அமௌக்திகம் அசௌவர்ணம் பிராமணானாம் விபூஷணம் தேவதானாம் பித்ருணாஞ்ச பாகோ ஏன பிரதீய. ம், அமௌக்திகம் அசௌவர்ணம், இது வந்து முக்துக்களால் ஆகலை, சுவர்ணம் சுவர்ணத்தினால ஆகலை, பிராமணானாம் விபூஷணம், ஆனால் இதுதான் வந்து ஒரு பெரிய விபூஷணம், பெரிய ஒரு ஆபூஷணம் பிராமணர்களுக்கு. தேவதானாம் பித்ருணாம் ச பாகஹ ஏன பிரதீயதே அப்படின்னா, ஏன இந்த பூனல் இந்த யஜ்ஞோபவீதம் போட்டுக்கிறதுனால தான் ஒரு பிராமணனுக்கு தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறதுக்கும் அவனுக்கு பாகஹ அப்படின்னா அவளுக்கு அந்த பூஜா விதானம் ஒரு அம்சத்தை கொடுக்கறதுக்கு இந்த பூனல் போட்டாதான் தே கெட் த எலிஜிபிலிட்டி டு டூ. அது தேவகாரியமாக இருந்தாலும் சரி பித்ரு காரியமாக இருந்தாலும் சரி, அதனால் இது வந்து இதை வந்து நான் கொடுக்குறேன். இப்படிப்பட்ட ஆபூஷணம் இது வந்து, பெரிய முத்துக்களாலையும் சுவர்ணத்தினாலையும் ஆகாத இந்த ஆபூஷணம், ஆனால் இதுதான் பெரிய ஆபூஷணம் பிராமணர்களுக்கு. ஏன காரணம் என்ன அப்படின்னா, இவைகள் இவைகளை போட்டுண்டாதான், இந்த யக்ஞோபவீதம் இருந்தாதான் அந்த பிராமணனானவன் ஒரு தேவகாரியத்திலையோ பித்ருகாரியத்திலையோ ஈடுபடுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு விட்டு பூனலை எடுத்து குழந்தைக்கு மாற்றான். நெக்ஸ்ட். ஆகச்சரே சாருதத்த ஆகச்ச, ஆரிய சாருதத்தெல்லாம் போயாச்சு இப்போ. ஏ சாருதத்தனே வா. இன்னொரு சாண்டாளன் சொல்றான், டேய் அந்த ஆரிய சாருதத்தனை நிருபபதேன, ஒரு ஒரு டைட்டில் இல்லாம ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நீ வந்து கூப்பிடுறியா, நாம்னா ஆலபசி கூப்பிடுறியா, அரே பிரேக்ஷஸ்வ பாரு அப்படிங்கிறான். ம், அபியுதயே அவசானே தடைவ ராத்திரி திவம் அகத மார்காக அகத மார்காக உத்தாமேவ கிஷோரி நியதிஹி கலு பிரதிஷ்டயான் பிரதி இஷ்டம் யாதி. சரியா? ஸோ அபியுதய அபியுதயே அவசானே ததைவ ராத்திரிம் திவம் அகத மார்காக. ஸோ வந்து இந்த நியதிஹி இந்த ஃபார்ச்சூன்கிறது இந்த பாக்யம்ங்கிறது எப்படி அப்படின்னா, அபியுதயே அவசானே ஒரு டைமில் ஒரு உத்கிருஷ்டமாக மேலே தூக்கிண்டு போனோம் போகும் சம்பத்தி ஸ்தித்தியில், அதே மாதிரி அவசானே நாசத்துக்கும் எடுத்துகிட்டு போனோம். என்ன ராத்திரிம் திவம் அகர்நிஷம், நைட்டும் சரி கார்த்தாலையும் சரி, அது வந்து ஒரு அகத மார்க்கம் அப்படின்னா அதனுடைய அதனுடைய வழியில் ஒரு பாதகம் இல்லை, தெர் இஸ் நோ பிரேக் இன் த வே ஆஃப் ஃபார்ச்சூன், அது மாட்டு சுற்றிகிட்டே இருக்கும் அந்த ஃபார்ச்சூன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்கிறது. அது எப்படி அப்படின்னா, உத்தாம இவ கிஷோரி நியதிஹி கலு இஷ்டம் பிரதி யாதி. ஸோ வந்து அந்த நியதிஹி அந்த பாக்யம்ங்கிறது என்ன அப்படின்னா, உத்தாமா அதை வந்து எதாலையும் கட்டுப்படுத்தாமல் ஒரு அன்ரெஸ்ட்ரெயின்டாக இருக்குது அது, அது வந்து எதனாலையும் கட்டுப்படுத்தாத ஒரு கிஷோரி ஒரு நவயுவதி ஒரு நவயுவதி ஒரு யங் அவ வந்து எப்படி அது மாதிரி இவ இஷ்டம் பிரதி யாதி, எல்லாம் தனக்கு வந்து என்ன இஷ்டம் தனக்கு மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை குறித்து எப்படி ஒரு கிஷோரி ஒரு நவயுவதியானவள் உத்தாம எதாலையும் கட்டுப்படுத்தாமல் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி இந்த பாக்யம்ங்கிறது ஒருத்தனோடுக்கு மேலேயும் கொண்டு போகும் அவனை கீழையும் தள்ளும், ராத்திரி பகல் பார்க்காம அதனுடைய வழி அதனுடைய வேலையை வந்து அது செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த அந்த பாக்ய வசத்தினால இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சையை தவிர
அந்த நியதி வஷாத்து இப்போ வந்து இவன் இந்த சாருதத்தனானவன் இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்பட்டானே தவிர, அதனால் நம்ம வந்து அவனுக்கு வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், ஒரு அவமரியாதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நல்லா இருக்குல்ல அது. அவனே சொல்கிறான் சேம் சேம் உபமா, இது உபமா அலங்காரம். உத்தாம இவ கிஷோரி, கிஷோரி இவ நியதிகி இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. अन्यच्च शुष्का व्यपदेशा अस्य किं प्रणम्य मस्तके न कर्तव्यं राहु इतोपि चंद्रो न वंदनीयो जनपदस्य। शुष्काः व्यपदेशाः अस्य किं प्रणम्य मस्तकेन कर्तव्यं राहु गृहीतोपि चंद्रः न वंदनीयः जनपदस्य அப்படின்னு क्वेश्चन். இவனுடைய வியபதேசம் அப்படின்றது இவனுடைய குலம் கோத்திரம் அவனுடைய பேரு எல்லாம் வந்து இப்போ காஞ்சி போச்சு. சுஷ்காகனா காஞ்சி போச்சுன்னா அதனுடைய குலத்தினுடைய பெருமையை பற்றி இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் இவன் மேலே இப்படி ஒரு இழிவு, இப்படி ஒரு கெட்ட பெயர் இவனுக்கு வந்துடுத்து. அந்த காரணத்தினால அஸ்ய இவனுடைய கிம் பிரணமிய மஸ்தகே ந கர்த்தவ்யம், இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு இவன் வந்து இவனு இல்லை சாரி இவனுடைய இது சாரதத்தனுடைய குலம் கோத்திரம் எல்லாமே சுஷ்காஹா கிம், என்ன இப்போ வந்து காஞ்சி போயிட்டா, அவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதுனால அவன் இப்படிப்பட்ட சாருதத்தன், இந்த மாதிரி ஒரு குலத்துலேருந்து வந்திருக்கான், இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், இவ்வளோ குளம் கொட்டையெல்லாம் வெட்டியிருக்கான் அப்படிங்கிற பேரெல்லாம் ஒரே நாளில் காஞ்சி போயிடுமா, ஒரே நாளில் இல்லாமல் போயிடுமா? இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஆகாது. மேலும் என்ன கிம், ஒன்று வந்து வெபதேச அஸ்ய வெபதேசாக சுஷ்காஹா கிம் ஒன்று, இன்னொன்று பிரணம்ய மஸ்தகேன கர்த்தவ்யம். ஸோ இவனுக்கு வந்து தலை வணங்கி நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாதா என்ன? அவசியமேவ கரணீயம்னு அர்த்தம். புரியுறதா? இவனுக்கு வந்து டெஃபினட்டாக பண்ணணும். இவன் இந்த மாதிரி ஆனதுனால இவனை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. புரியுறதா? ஆ, அது ஒன்று. இன்னொன்று, அதுக்கு என்ன வந்து இது கொடுக்குறான், கான்ட்ராஸ்டாக என்ன கொடுக்குறான் அப்படின்னா, ராகு கிரகீதோபி சந்திரக ந வந்தனியா ஜனபதசியா, சந்திரனானவன் ராகுனால கிரகிக்கப்படுகிறான் இதில் கிரகண காலத்தில், அதனால் அந்த சந்திரனை நம்ம வந்து வணங்குறது இல்லையான. புரியுறதா? இங்கே வந்து திருஷ்டாந்த அலங்காரம். ஆமாம், மேல இதில் இது வந்து அந்த இங்கே ஒன்று எப்படி விட்டேன்னு தெரில, ஐ திங்க் நான் ஒரு செகண்டுன்னு சொன்னேன்ல, அந்த இது தெரியுமா, அந்த சசி விமல மயூக சுப்ரதந்தி விஷமாலங்காரம் சொன்னேனே, அங்கே வந்து இது கூட ஸ்ருங்கார ரசம் மாதிரி வந்துட்டு அது ஸ்ருங்காரம் அடிபட்டு கருணரசம் மேலே வருது இல்லையா? தசவத அலங்காரம் தானே அங்கே இல்லை, அது 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 சொல்லும்போதே சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு அப்போ ஏதோ ஒரு பிரேக் வந்துருச்சு, ஐ திங்க் அப்போ தான் ஒரு நிமிஷம் இருங்கன்னு எழுந்து போனேன்னு நினைக்கிறேன். ஃபர்காட் டு சே தட். ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு வரி பூரா பேர் ஸ்ருங்காரத்தை, உன்னுடைய உதடுகள் அப்படி இருக்குது, உன்னுடைய பல் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு வதனாமிரத்தை குடிச்சுட்டு இப்போ வந்து அப்படி மேலே ஏற்றிட்டு கடைசியில் புஸ்ஸுன்னு இறங்குறது கருணரசத்தில் இல்லையா? மேலே படி காமாட்சி. அது முடிச்சாச்சு. அந்த பாலகன் ரோகசேனன் பேசுகிறான். எங்க வந்து என்னோட அப்பாவை அழைச்சிட்டு போறேள் அப்படின்னு கேக்குறான். சூலம் ஹிருதயேன சோகம் ஆகாதம் அத்யாஹம் அனுப்ரயாமி சாமித்ரம் ஆலப்தும் இவ அத்வரே அஜஹ அம்சேன அம்சேன பிப்ரத் கரவீரமாலாம் ஸ்கந்தேன சூலம் ஹிருதயேன சோகம் ஆகாதம் அத்ய அகம் அனுப்ரயாமி சாமித்ரம் ஆலப்தும் இவ அத்வரே அஜஹ. ஸோ அம்சேன பிப்ரத் கரவீர மாலாம், என்னுடைய ஷோல்டர்ஸில் வந்து அந்த கரவீர மாலை போட்டிருக்கு. ஸ்கந்தேன சூலம்,
சூலம்ங்கிறது அவனை வந்து இப்போ சூலத்தில் ஏற்ற போகிறான். அதுக்கு உண்டான ஒரு 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 சஸ்திரத்தை வந்து ஏற்றுறான் சூல இதில் ஸ்கந்தத்தில். அப்புறம் ஹிருதயேன சோகம், அவனோட மனசில் என்னென்னா சோகத்தை சோகத்தோடு இருக்குது. அவன் எங்கே போகிறான் அப்படின்னா, அகம் அனுப்பிரயாமி அத்திய ஆகாதம். ஆகாதம்ங்கிறது எந்த இடத்துல அந்த இட்ஸ் கால் த பிளேஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அவனை எங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாளோ அந்த இடத்துக்கு அகம் அனுப்பிரயாமி, நான் வந்து போகிறேன். எப்படி, யார் மாதிரி அப்படின்னா, ஷாமித்ரம் ஆலப்தும் இவ அத்வரே. ஸோ ஷாமித்ரம் ஆகாதம், ஷாமித்ரம்ங்கிறது ஷமிதா அப்படின்னாலே என்னன்னா, எங்கே வந்து இந்த பிளேஸ் எந்த இடத்துல அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அனிமலை வந்து இந்த ஆடு இவைகளெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போகிற இடத்துக்கு பேர் ஷமிதா. அந்த ஷமிதுஹு இதம் ஷாமித்ரம், அந்த ஷாமித்ரம் அந்த அப்படிப்பட்ட அந்த ஆகாதம், அந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு யார் மாதிரி அகம் அனுப்பிரயாமி, யார் மாதிரி நான் அழைத்து கொண்டு போகப்படுகிறேன் அப்படின்னா, அத்வரே அஜக, அத்வரம்ங்கிறது சாக்ரிஃபைஸு, அதில் அஜக ஒரு ஒரு அஜன் ஒரு ஒரு ஆடு எப்படி அழைத்து கொள்ள போகுமோ, எதுக்கு அப்படின்னா ஆலப்தும் கொல்றதுக்காக, எப்படி ஒரு ஆட்டை ஒரு சாக்ரிஃபைஷியல் இதில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போவாலோ அந்த மாதிரி என்ன நான் வந்து இப்போ இவளை பின்தொடர்ந்து போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரியா? இங்கே வந்து அகம் சாருதத்தன் பிரஸ்துதன், அப்பிரஸ்துதமாக இருக்கிறது இந்த அஜம். இது ரெண்டுத்துக்கும் ஹனனம்ங்கிற ஒரு சாதாரண தர்மத்தை சொல்கிறார் தீபக அலங்காரம் இங்கே. சரியா? அதாவது யதாகலு நிரபராதோ அபி, அந்த பசுவானது ஒரு தப்பும் பண்ணலை இருந்தாலும் யஜ்ஞத்தில் வந்து அவைகள் கொல்லப்படுகிறதோ அதே மாதிரி நிரபராதக அகம் இந்த மாதிரி வதஸ்தானத்துக்கு மிருத்யு தண்டம் கொடுத்து அழைத்து கொள்ளப்படுகிறேன். சொல்லுங்கோ, என்ன சொன்னேன்? கொடுத்துருக்கான். ஓ அப்படியா? ஓகே, இதில் தீபக அலங்காரம் கொடுத்தான், அதனால் அது ரெண்டுத்துக்கும் எப்படி, மதேன பாதி கலபக பிரதாபேன மகிபதிகி, அதை வச்சு நான் சொன்னேன். துல்லிய யோகிதானா பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் படி. இங்க இவா வந்ததுனால உபமா தோணுச்சு. உபமாவும் உபமாவும் இருக்கு, தீபக அலங்காரமும் இருக்கு. ஹனன காமன், ஒரு ரெண்டு பேருக்கும் ஹனனம்ங்கிற ஒரு சமான தர்மம். தீபகம். சாண்டாலஹ கரெக்ட் கரெக்ட். தாரக. சாண்டாலஹ தாரக நகலு வயம் சாண்டாலாஹ சாண்டாலகுலே ஜாத பூர்வா ஏ அபிபவந்தி சாதும் ஹே பாபாஸ் ஸோ அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறான், ஹே சாண்டால எங்கள் அப்பாவை எங்கே கூட்டின்னு போகிறேன்னு அந்த குழந்தைகள் கேட்டது இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறான் இந்த சாண்டாலன். வயம் ந கலு வயம் சாண்டாலாக சாண்டாலகுலே ஜாத பூர்வாக அபி, நாங்கள் வந்து சாண்டாலகுலே ஜாத பூர்வாக அபி, நாங்கள் சாண்டால குலத்தில் பிறந்த காரணத்திலாலும் வயம் கலு சாண்டாலாக, நாங்கள் வந்து சாண்டாலர்கள் ஜஸ்ட் பை ஹேவிங் பர்த் ஆன் தி சேம் குலம் சாண்டாலம். ந ஏ சாதும் அபிபவந்தி தே பாபாகா தே சாண்டாலாகா ச எவர், பட் ஆக்சுவலா சாண்டாளர்கள் யாரு, யாரை சொல்லணும் அப்படின்னா, சாதும் அபிபவந்தி எவன், எந்த சாண்டாளர்கள் நல்லவாளை, சாதும் நல்லவாளை வந்து அவமானம் படுத்துறாளோ அவ வந்து பாப்பாகா, அவ வந்து பாப்பி அவ எல்லாரும், நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, அவள் தான் சாண்டாளா நாங்கள் கிடையாது, நாங்களாம் வந்து ஜஸ்ட் அந்த குலத்தில் பிறந்ததுனால சாண்டாளர்கள்னு பெயரிடப்பட்டோமே தவிர, வாஸ்தவமாக யார் சாண்டாளாகா அப்படின்னா, நல்லவாளை யார் கொடுமைப்படுத்துகிறாளோ, நல்லவாளுக்கு யார் கஷ்டத்தை கொடுக்குறாளோ அவள் தான் பாப்பி, அவள் தான் சாண்டாளா. வயம் தூ கேவலம் ஜன்மனா ஏவ சாண்டாளாகா. புரியுறதா? எங்களுடைய அஸ்மாக்கம் ஆச்சரணம் தூ ந கதாபி சத்புருஷ அவமானாய பவதி. ஓகே, அதனால எங்களை வந்து சாண்டாளர்னு நிந்திக்காத, ந வயம் நிந்தியாகா, அப்பனா யாரை நிந்திக்கணும் அப்படின்னா ராஜபுருஷாக ஏவ,
அந்த பாலகந்தான். ஏஹி நிரபராதோபி சஜ்ஜனக சாருதத்தக சாம்பிரதம் வதஸ்தானம் சம்பிரேஷிய வதாய ஆதிஷ்ட. அவன் தப்பே பண்ணாத சாருதத்தனை இப்போ வந்து அவன் மேலே வந்து தப்ப ஆரோபம் பண்ணி அவனை வந்து இந்த ஸ்தானத்துக்கு அழைச்சிண்டு போகிற அளவுக்கு பண்ணது யாரு அப்படின்னா அந்த பாலகன். ஸோ அவன் தான் பாப்பி, அவனை தான் சாண்டாளன்னு சொல்லணுமே தவிர நாங்களாம் ஜஸ்ட் பிறப்பால் சாண்டாளர்கள். ந தூ வியவகாரேன. சரியா? ம், நெக்ஸ்ட். ஸோ வந்து ஏன் எங்கள் அப்பாவை கொல்ற? சாண்டால தீர்காயு அத்திர ராஜநியோக கலு அபராஜ்யதி ந கலு ஆவாம். இது வந்து ராஜாவினுடைய நியோக ஆக்ஞா. நாங்கள் வந்து அதை தான் வந்து நீ வந்து அந்த ஆக்ஞாங்கிறது தான் ஒரு அபராதி அங்கேயே தவிர நாங்கள் இல்லைப்பா அப்படிங்கிறோம். அத்திர ராஜநியோகக்களு அபராத்தியதி இஆர்சி நகலு ஆவாம் கிடையாது, வெறும் அது மாத்திரம். அத்திர ராஜநியோகக்களு அபராத்தியதி. ம், அப்படிங்கிறோம். ம், நெக்ஸ்ட். தாரகா தாரகா என்ன கொன்னுடு அப்பாவை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றான்.